அது மாதிரி கோயில் தான் மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே காளகஸ்தியில் ஒரு கோயில் அது ஆதித்தேஸ்வருடைய பள்ளிப்படை கோயில் அங்கே இறைவனை வேறு கோயில் இருக்கா இல்லை அந்த கோயில் தான் அங்கேருந்து பக்கத்தில் தொண்டைமலை நாட்டு ஊர் அங்கே கோயில் இருக்கு அங்கே இறைவனா யார் ஆதித்தேஸ்வரன் அது சிவலிங்கம் தான் இந்த இறந்து போன ஒரு சிவன் நம்ம வைக்கிறது இறந்து போனவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம் சிவலிங்கம் வச்சு சைவத்தில் வைப்பாங்கல்ல சிவலிங்கம் வழிபாடு அது மாதிரி அங்கே ஒரு கோயில் மேல்பாடியில் அருஞ்சயேஸ்வரன் அது ராஜேஸ்வருடைய தாத்தாவுடைய கோயில் இது இல்லாம இதுக்கு ரொம்ப பழசு பாத்தீங்கன்னா திருப்பரம்பயத்துல திருப்பரம்பயம் அது வந்து ஆராய்ச்சி படல அது தவறா சொல்லியிருக்காங்க இது இல்லாம பஞ்சன் மாதேவி அதாவது ராஜேஸ்வருடைய இன்னொரு நிறைய மனைவிகள் அவருக்கு ராஜேஸ்வரனுக்கு ஒரு மனைவி வந்து பஞ்சவன் மாதேவி அந்த மாதிரி பெரிய நாட்டிய பெண்மணி அவளை வந்து திருமணம் பண்ணியிருக்கிறாரு எனவே வந்து பின்னாடி வந்து இந்த ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் தன்னுடைய அப்பாவுக்கு விருப்பமானவள் தன்னுடைய சிற்றி சிறிய அன்னை அப்படின்ட்டு அந்தம்மாவுக்கு பள்ளிப்படம் போய்கிட்டு இருக்காங்க இறந்து போன அந்த கலசம் பக்கத்துல பழையாறை ஏன்னா பழையாறு தான் அவங்க பூர்வீகம் சோழருக்கு பார்த்தீங்கன்னா பழையாறு தான் அவங்க நகரம் என்னதான் தஞ்சாவூரில் ஒரு தலைநகரம் இருந்தாலும் இது வந்து நிர்வாக தலைநகரம் தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோழபுரம் தாரசு இதெல்லாம் ஆனால் பூர்வீக குடிகள் அவங்க மாத்தமான இடத்த நீங்கள் அப்பா மாதிரியே இருப்பீங்க அவங்க என்ன பண்ணுற பூர்வீக குடிகள் அந்த சோழருடைய அந்த அரசு பரம்பரை எல்லாமே பழையாறுலாம் தங்கியிருந்தாங்க அது பேர் முடிகொண்ட சோழபுரம் பேர் எனவே தான் சுந்தரபாண்டியன் தஞ்சாவூர் கைப்பட்டி எல்லாம் பண்ணி சோழரை அடிக்கிட்டு வெற்றி பெற்று நேராக போய் அந்த முடிகொண்ட சோழபுரம் தான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறான் இங்கே பண்ணலையே முடிகொண்ட சோழபுரத்தை பட்டாபிஷேகம் வீராபிஷேகம் பண்ணாராம் பட்டாபிஷேகம் வீராபிஷேகம் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது சோழர்களுக்கு ஏன் சொல்லுவாங்கன்னா சோழக்கூடிய ஆட்சி இது எல்லைப்பகுதி அதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது இது முடிஞ்சுது கொஞ்சம் தூரம் போல முடிஞ்சிடும் இது வரைக்கும் வந்திருக்கு எனவே தான் இந்த கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் முதலாம் மகேந்திரம் ஆட்சி பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து தெரியும் உங்களுக்கு சங்கீரண ஜதி இல்லையா சித்திரகார புலி கேள்விப்பட்டீங்களா சேத்தகாரி அவனி பாஷனன் குணபரன் லலிதாங்குரன் சத்ருமல்லன் மத்த விலாசன் சரி வச்சுங்க விசித்திர சித்தன் ஆமாம் முக்கியமான விசித்திர சித்தன் நிறைய பேர் அவனுக்கு இருந்துச்சு அந்த வகையில் தான் பூசா ஒரு வீணையை கண்டுபிடிக்கிறான் அவன் ஏன்னா இசை அதான் சொன்னேன் சித்திரக்கார புரியன்றவன் இல்லையா இசையில் வல்லவன் எல்லாத்தையுமே வல்லவன் அவன் எனவே தான் எல்லாத்துலேயும் பேர் இருந்தது சங்கீரண ஜதி சங்கீரண ஜதி சங்கீதத்தில் அவன் ஜதி ரொம்ப உயர்ந்தவன் எனவே தான் அவன் தான் ஒரு புதிய ஒரு வீணையை வந்து கண்டுபிடிச்சிருக்கான் அது வந்து எப்பயும் ஏழு நரமல் தான் இருக்கும் இது எட்டு நரமலோட வீணையா அதுதான் பரிவாதினி அப்படின்னு நம்ம படிக்கிறோம் பரிவாதினி இங்கே பார்க்கலாம் உள்ள பரிவாதினி இருக்குது என்ன ஒரு பிரச்சனைனா இப்போ வரைக்கும் புரியல அது முற்கால பாண்டியரா இல்லை முதலாம் மகேந்திரம்னான்னு தெரியல இதை பற்றி ஆராய்ச்சி பண்ண அதை பல்லவா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு சோசியல் கண்டிஷன் பற்றி சி மீனாட்சி புத்தகம் எழுதிருக்காங்க அப்போ அவங்களுக்கு குறிப்புகளில் வந்து சொல்கிறாங்க வாணித்தரமாக இல்லை நிச்சயமாக இது பல்லவ மன்னர் முதலாம் மகேந்திரமுடைய கல்வெட்டு தான் அப்படின்றாங்க ஆனால் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது முதலாம் மகேந்திரவனுடைய ஒரு அது அவனுடைய கல்வெட்டு தான் இது அதாவது அதிகமாக என்ன சொல்கிறாங்கன்னா இசையில் வல்லவன் பூச ஒரு வீணை கண்டுபிடிச்சிருக்கான் எட்டு நரம்பு உடையது அது எப்படி அந்த இசையை வந்து இசைக்கணும் அப்படின்றதான் இதில் வருது சித்தம் நமச்சிவாய அப்படின்னு ஆரம்பிக்குது ஏன்னா அவன் சமணத்தை சைவது வரும்பொழுது ஏழு வரிகள் ஏழு அந்த பத்தாம் அது கணக்கு ஏழு வரிகள் வருது இல்லை எட்டு நரம்பு கொண்ட வீண ஏழோ இல்லை எட்டு அப்படின்றாங்க எட்டு நரம்பு கொண்ட வீடுதான் மொத்தம் இது பதினோரு வயது வருது பெரிய பெரிய எழுத்து எல்லாமே கிரந்த எழுத்து சமஸ்கிருத மொழி கிரந்த எழுத்துல அந்த இசை வந்து எப்படி இசைக்கணும் சில பேர் என்னன்றாங்க இசையுடைய தோத்திரங்கள் அப்படின்றாங்க சில பேர் இசை வந்து எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க மாறுபட்ட கருத்துல இருக்கு நம்ம சமஸ்கிருதம் தெரியாதுல்ல எப்படி இருந்தாலும் ஒரு இசைக்கான ஒரு கல்வெட்டு தான் இந்த புடுமையான மலை கல்வெட்டு இந்த கல்வெட்டு பாண்டியருடையதா பலருடையன்ற ஒரு சர்ச்சை இருந்தாலும் கூட பொதுவாக நிச்சயமாக முதலாம் மகேந்திரனாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கல்வெட்டு கல்வெட்டு மட்டும்தான் இருக்கலாம் அப்படின்னு ஆனால் உள்ள பார்த்து குடவரையை பார்த்தீங்கன்னா அது வந்து பாண்டியராக வருது ஏன்னா கல்வெட்டு மிக தெளிவாக இருக்கு மாரன் சாடியனுடைய கல்வெட்டு இருக்கு அது வந்து முற்கால பாண்டியர்கள் பிற்கால பாண்டியர் அல்ல பிற்கால பாண்டியர் வேற சோழநாடு கொண்டவர் இல்லையே சோழநாடு வழங்கியே அவங்களாம் வேற இவங்க பிற்கால பாண்டியர் மீண்டும் எழுச்சி படுறாங்க பாண்டியர்கள் சோழரை வீழ்த்துட்டு எழுச்சி பட்டு திருப்பி புதிய ஒரு சாம்ராஜ்யம் ஆரம்பிக்கிறாங்க என்ன தான் முற்கால பாண்டியர்கள் பிற்கால பாண்டியர் நம்மளை சொல்கிறோம் சோழர் அப்படி சொல்கிறது கிடையாது சோழர்கள் ஒரே சோழர்கள் தான் ஆனாலும் சில ஆய்வுகள் என்ன பண்ணுறாங்க ஏர்லி சோழா மிடில் சோழா லேட் அது வந்து பிரிக்கிறாங்க சும்மா இவங்க நம்ம பாலசுமை பிரிச்சிருப்பார் ஆனால் பொதுவாக பார்த்து தொடர்ந்து தான் வராங்க ஆட்சிக்கு விஜயாலயா முதல் மூன்றாம் ராஜதம் வரை தொடர்ந்து தான் வராங்க ஆனால் அப்படி வச்சுக்க முடியாது அப்படி இருக்கு இப்போ உள்ள குடவரை இப்போ குடவரில் வந்து பரிவாதினு இருக்கும் உள்ள இந்த இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லை குடியாமலை இருக்குது மலை கோயில் இருக்குது திருமயத்தில் இருக்குது நம்ம அதிசயம் என்னன்னா இங்கே இதையும் பார்ப்போம்
திரும்ப எத்திலையும் பார்ப்போம். அந்த பரிவாதினி ரொம்ப அழகாக அந்த அது அது அந்த வீணைக்கு பேர் பரிவாதினி. பரிவாதினி அப்போ எட்டு நரம்புகளை கொண்ட புதியதொரு வீணையை அவன் கண்டுபிடித்தான். அது எப்படி அந்த வீணையை வாசிப்பது என்பதை சொல்லி அதுக்கு பேர் வச்சிருக்கான் அந்த வீணைக்கு பரிவாதினி. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவன் சொல்கிறான் ருத்ராசாரியனுடைய சிஷியன் ஒரு மன்னன் இதை பண்ணான்றான். பேரை சொல்ல ருத்ராசாரியனுடைய சிஷியன் நாளவன் அவன் ஒரு அரசன், அவன் தான் இந்த இசைக்கல் வெட்ட வெட்டியிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா, மீதி நாங்கள் போய் பார்ப்போம். நிறைய நேரம் ஆகிடுச்சு.